ஸோ ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஹெஸ்டி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கான வீடியோவை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் ஹாஸ்டல் கிடைக்கலன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, காலேஜ் பின்னாடியே என்னென்ன மாதிரியான ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஹால் கிடைக்காதவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் முடிக்கலை. அண்ட் அதுக்கு வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இன்னும் யார் யாரெல்லாம் முடிக்கல, அந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அதை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். அந்த டேட்டுக்குள்ளே தயவு செஞ்சு போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் வந்து ஹால் கிடைக்கலனாலே மோஸ்ட்லி எங்கே வருவாங்கன்னா, காலேஜ் பின்னாடி, அதாவது ஹீபர் கேட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா அனந்தபுரம்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த அனந்தபுரம் ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே எம்சிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே, கேர்ள்ஸுக்கு தனி பேஜ் இருக்குது, பாய்ஸுக்கு தனி பேஜ் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு எம்சிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே தனியாக இருக்குது. அண்ட் பிஜிலே வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஃபுட்டோடையே இருக்கும், ஃபுட்டு இல்லாமல் வேணும்னாலும் இருக்கும். ஸோ வந்துட்டு மெஸ்ஸு மட்டும் நீங்கள் தனியாக பார்த்துக்கிறனாலும் பார்த்துக்கலாம், அல்லது நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். அண்ட் வந்துட்டு எவ்வளோ ரேட்டில் இருந்து நீங்கள் பார்த்தா ஒர்த்தாக இருக்கும்னு நான் என்னை பொறுத்த வரைக்கும்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு 6000க்கு மேலே தான் பார்க்கணும். 6000லேருந்து ஒன்று வச்சுக்கோங்களேன், 6000 மந்த்லி, 6000ல இருந்து இருக்குன்னா அந்த ரூம் நல்லாயிருக்கும். ஒர்த்து சாப்பாடோடு சேர்த்து நான் சொல்கிறது மந்த்லி மந்த்லி. அண்ட் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் வந்து மணி கேட்பாங்க, எதுக்குன்னா இனிஷியல் அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு அட்வான்ஸ், அதாவது போகும்போது திருப்பி தருவாங்களே, அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 10-15,000 கேட்பாங்க. அது வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப, அதாவது காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறப்ப உங்களுக்கு கொடுத்துருவாங்க திருப்பி. அண்ட் மந்த்லி மந்த்லி வந்துட்டு 6000லேருந்து இருக்க மாதிரி பிஜி பாருங்கள். ஏன்னா அதுதான் ஒர்த்து, அது அங்கே தான் சாப்பாடும் நல்லாயிருக்கும் அண்ட் ரூம்ஸும் நல்லாயிருக்கும். அண்ட் பிஜி வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு கூகுளில் பார்த்துட்டு, அதை வந்துட்டு ஃபோட்டோஸை பார்த்துட்டு முடிவு பண்ணிடாதீங்க. நீங்கள் பிஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கூகுள் ஃபோட்டோஸை பார்த்து நம்பிடாதீங்க. உங்களுக்கு பிஜி செலக்ட் பண்ணுறீங்கன்னா நேரில் வந்து பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு ரூம்லாம் பார்த்துக்கலாம். அவங்களே சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க, கம்பல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வந்து எம்சிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் பிஜி இருக்குது. அண்ட் வந்துட்டு இங்கே சேஃபான்னு நிறைய பேர் கேட்குறீங்க, சேஃப் தான். ஏன்னா ஆக்சுவலி இங்கேயுமே நிறைய பிஜிஸ்லாம் வந்துட்டு நல்ல சேஃபாக தான் இருக்கும், முக்கியமாக கேர்ள்ஸுக்கும் நல்ல சேஃபாக தான் இருக்கும். ஏன்னா பிஜிலேயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. என்ன மாதிரினா நைட் இந்த டைம்குள்ளே வரணும், ஒரு 9:30, 10:00, 8:00 இந்த மாதிரிலாம் நிறைய பிஜியில் டைமிங் இருக்கும். ஸோ வந்துட்டு கேர்ள்ஸுக்கும் ஒரு அளவு சேஃப் தான். அண்ட் வந்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு அங்கே நீங்கள் பிஜிக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டு பார்த்துட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு சாப்பாடு வேண்டாம், நான் சாப்பாடு குக் பண்ணி சாப்பிட்டுக்குருவேன் அப்படின்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து குக் பண்ணி நான் வந்து சத்தியமாக முடியாது. ஏன்னா காலேஜ் போயிட்டு வந்து அந்த டயர்ட்லேயே நீங்கள் வந்துட்டு குக் பண்ண மாட்டீங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் குக் பண்ணுவீங்க, அண்ட் ஃபுல்லாலாம் குக் பண்ணுறதுன்றது சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிஜி ஹாஸ்டலே சூஸ் பண்ணுங்கள் வித் ஃபுட் அக்காமடேஷனோட. அண்ட் மந்த்லி மந்த்லி 6000லேருந்து இருக்க மாதிரி பாருங்கள், 6000, 7000, 7500, 8000 இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் இருக்கிறது வந்து 7500. அண்ட் வந்துட்டு எப்படி எல்லா ரூம்ஸ் இருக்குன்னா, சிங்கிள் ஷேரிங் ரூம் இருக்கும். சிங்கிள் ஷேரிங்னா நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இருக்க மாதிரி, அண்ட் டபுள் ஷேரிங் ரூம்னா ரெண்டு பேர் இருக்க மாதிரி, அண்ட் ஃபோர் ஷேரிங்னா நாலு பேர் இருக்க மாதிரி. நாலு பேர் இருக்க மாதிரினா மேலே கீழே காட்டிருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஏசி ரூமும் இருக்கும், அண்ட் நான் ஏசி ரூம்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி தான் இருக்கும். அண்ட் வந்துட்டு கரண்ட் பில் எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு 2 months அந்த மாதிரி பேட் பண்ணுற மாதிரி ஒரு சில பிஜிஸ்லாம் சொல்லுவாங்க. அதாவது 2 months நீங்கள் நாலு பேர் சேர்ந்து உங்கள் ரூமில் இருக்கீங்க இல்லையா, நாலு பேர்னால் நாலு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி கட்டணும். சிங்கிள் ரூம்னால் சிங்கிள் நீங்கள் ஒரு ஆளாக கட்டணும். ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி மெயின் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு மோஸ்ட்லி கரண்ட் பில் அதிகமாக வராது, ஏன்னா நம்ம வந்துட்டு ஹோம் யூஸ் மாதிரி கிடையாது. நம்ம வந்துட்டு எப்படின்னா காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டும் நல்லா நிறைய யூஸ் பண்ண போகிறோம், அப்படி இருந்தாலுமே ஃபேன் லைட் இது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு அவ்வளோவா கரண்ட் இழுக்காது. ஸோ அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அண்ட் இதை பற்றியே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த சிங்கிள் ஷேரிங் டபுள் ஷேரிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான்.
அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி ஜாயின் பண்ணி, அதாவது ஹாஸ்டலில் இருக்கிறனாலும் இருக்கலாம். அண்ட் வந்துட்டு ஹால்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே கிடைக்காது, ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். அண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ நான் சொன்னது வந்து, அதாவது எங்களுக்கு போனையர் வந்துட்டு கால் பண்ணி கூப்பிட்டாங்க அல்லது மெசேஜ் பண்ணி கூப்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த வருஷம் அப்படி கிடையாது, உங்களுக்கு இந்த வருஷம் நீங்களாக தான் போகணும். அண்ட் வந்துட்டு அது இந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக அந்த டிகிரிக்கெலாம் இந்த டேட்டுக்குள்ளேயே முடிச்சிடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு போய் முடிச்சுட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் பிஜியை பற்றி மோஸ்ட்லி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.